السلام عليكم ويلكم تو شالاس ريسيبيز இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சங்கியா சாஃப்ட்டா உள்ள சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அன்சால்ட் பட்டர் நல்ல சாஃப்ட்டா உள்ள பட்டர் 1/2 கப் 1/2 கப் பிரவுன் sugar 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்ல க்ரீமி ஆகற வரை mix பண்ணிக்கங்க இந்த மாதிரி வந்தா போதும் ரொம்ப பீட் பண்ண வேண்டாம் ஒரு விஸ்க வச்சு இந்த மாதிரி mix பண்ணா போதும் இதுல ஒரு ஸ்மால் சைஸ்ல ஒரு எக் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இந்த குக்கீ சாப்பிடுறதுக்கு சாக்லேட்டியா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் mix பண்ணியாச்சு இப்போ 1/4 கப் மைதா 1 பிஞ்ச் salt 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க இந்த மாதிரி வரணும் இதுல 1/3 கப் சாக்கோ சிப்ஸ் இதேங்க மெயினான இன்கிரிடியன்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஒரு 11 இன்ச் பேன் எடுத்து நான் அதில் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் நம்ம ஒவ்வொரு குக்கீஸாக வச்சிடலாம் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க ஏன்னா குக்கீஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக வரும் ஒரு 10-12 நிமிஷம் வெந்தால் போதும் இல்லைன்னா நமக்கு பிஸ்கட் மாதிரி ஆயிரும் குக்கீஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம எக் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்திருக்கு மெஷரிங் கப்போ ஸ்பேச்சுலரோ வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க ஏன்னா சாக்கோ சிப்ஸ் குக்கீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தின்னாக இருக்கணும் இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் டீயோட ஒரு 2 குக்கீஸ் சாப்பிட்டா போதுங்க நமக்கு வயிறு நிறைஞ்சிரும் அந்தளவுக்கு பெரிய குக்கீஸாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க பாருனதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாக்கோ சிப்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த குக்கீஸ் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சாக்லேட்டியாக சாஃப்டாக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்